ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அதிசார குரு பேச்சு 2021 படி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் குரு இடைக்கால மற்றும் வக்ர நிலையை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. இந்த ஆண்டு நிகழ இருக்கும் குரு பேச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியின் வீட்டை எப்படி பார்க்கும், எந்த மாதிரி இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2021 ஆண்டு தொடக்கத்தில் குரு சனியின் ராசியின் வீட்டில் உட்காந்துருப்பாருங்க. அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 6:01 நகர்றாருங்க. அதாவது மகரத்திலிருந்து கும்பத்தில் நுழையிறாரு. செப்டம்பர் 15ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இந்த நிலையில் இருப்பார். மறுபடியும் வக்ர நிலைக்கு தொடங்குவாருங்க. அதாவது மீண்டும் 4:22 மகரத்துக்குள்ளே நுழைவார். அதுக்கப்புறம் நவம்பர் 20ஆம் தேதி அதே மாதிரி சனிக்கிழமை காலை 11:23 மகரத்திலிருந்து மறுபடி கும்பராசிக்குள்ளே நுழைவாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் குரு உங்களுக்கு எப்படி மாற்றம் கொடுக்கும், இந்த ஆண்டு முழுசாக எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். துலா ராசிக்காரங்களுக்கான அதிசார குரு பேச்சியை பார்க்கலாங்க. 3வது மற்றும் 7வது வீட்டில் அதிபதிங்க. இந்த வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் 5வது வீட்டில் மாறுவார். இந்த நேரம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறப்பாக வெற்றியடைய முடியும். உயர்கல்வியையும் நீங்கள் வந்து படிக்க நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான நேரம் சூப்பராக இருக்குங்க. திருமண வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும். புதிய விருந்தினர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாழ்க்கையில் திருமணம் நிச்சயமாகும். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பணம் தொடர்பாக விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து விலகிட்டு உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்குங்க. நீங்கள் தனிமையில் இருந்திருந்தீங்கன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபர் வரலான்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த நண்பர்களிடமிருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு முழு ஆதரவு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு உங்களோட ராசியில் 4வது வீட்டில், அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில் இருக்குங்க. இது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட தாய்க்கு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வெளிநாட்டில் வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப உங்கள் சொந்த ஊருக்கே வர்றதுக்கு நீங்கள் திட்டமிடலாங்க. அதே மாதிரி பரம்பரை சொத்துக்கள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு நல்ல பயன் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து தொடர்பான ஏதாவது தகராறு இருந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் வெற்றி அடைவீங்கன்னே சொல்லலாங்க. உங்களோட முயற்சிகளை தொடரணுங்க. அதாவது நீங்கள் தொடர்ந்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகராறு இல்லாமல் சொத்து தொடர்பான எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்னே சொல்லலாங்க. அப்புறம் ஆண்டின் கடைசி பகுதியில், அதாவது வருஷம் கடைசியில் நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து கும்பராசியில் நுழையும் போது உங்களோட 5வது வீடு கண்டிப்பாக செயல்படுத்தப்படுவோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா வகையான குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லா வகையான குழந்தைகளுமே குழந்தை பருவத்தில் இருக்க அத்தனை பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு செல்வம் தொடர்பான ஒவ்வொரு நிதி நெருக்கடியுமே உங்களுக்கு கண்டிப்பாக விலகிடுங்க. ஒவ்வொரு பண பிரச்சனைகளுமே நீங்கள் விலகிட்டு வருவீங்க. உங்களோட கல்வியிலையும் சூப்பராக வெற்றி இருக்கும். பணித்துறையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக திறன் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்க. பசுவுக்கு உணவு அளிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல திருப்பம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில்.